நிம்மி, ஏ ஹாரர் த்ரில்லர் ரிட்டன் பை கௌதம் கருணாநிதி. கருப்பாயூரணி போலீஸ் ஸ்டேஷன். விஷால் சப் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்று 10 நாட்கள் கடந்துவிட்டன. குறிப்பிடத்தகுந்த அளவில் குற்ற நடவடிக்கைகள் எதுவும் அங்கே இல்லாததால் கொஞ்சம் இயல்பாகவே உணர்ந்தான். கடந்த மாதத்தில் நடந்தது எதுவும் அவனாலேயே நம்ப முடியவில்லை. என்றாலும் அவன் வாழ்வில் நடந்திருப்பதால் அவனுக்கும் இறப்பிற்கு பிறகும் இருக்கும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வர ஆரம்பித்திருந்தது. இருந்தாலும் அதை பற்றி எவரிடமும் விவாதிக்கவில்லை. ஆர்த்தியுடனான காதல் மட்டும் அலைபேசியில் வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த இக்கட்டான நேரத்தில் ஆர்த்தி உடனிருந்ததால் தான் மன அழுத்தம் அதிகமாகாமல் தப்பித்து கொண்டதாய் விஷால் எப்போதும் நினைப்பான். 10 நாட்களில் மதுரை விஷாலுக்கு நிறையவே பிடித்து போனது. வெளிப்படையான மனிதர்கள் உணர்ச்சிகளையும் அவ்வப்போது வெளிப்படுத்துவதால் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளை தவிர பெரிதாய் ஒன்றும் அவனை உறுத்தவில்லை. திருமோகூர் காலமேக பெருமாள் கோவிலுக்கு அருகில் ஒரு சிறிய வீடு கிடைக்க அதில் மகிழ்ச்சியுடன் தங்கினான். வீட்டு உரிமையாளர் ரங்கசாமி பெருமாளின் தீவிர பக்தர். அவரும் அவர் மனைவி சுஜாதாவும் தான். 2 மகன்கள், ஒருவன் அமெரிக்காவிலும் மற்றொருவன் கனடாவிலும் இருப்பதாக சொல்லியிருந்தார். அவ்வப்போது இரவுகளில் ஸ்கைப்பில் பேரனுடனும் பேத்தியுடனும் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டு தனக்குள் புன்னகைத்தபடி விஷால் தூங்கி போவான். அன்று ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு போன் வந்தது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இங்கே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிச்சு. வாட், எங்கிருந்து பேசுறீங்க? ஐயப்பன் காட்டிலிருந்து பேசுறேன். ஓகே, இப்போ வர்றோம். விஷால் வெளியே ஜீப்பிற்கு பாய்ந்தான். டிரைவர் 2 கான்ஸ்டபிள்கள் ஏறிக்கொண்டனர். தங்கராசு, விஷால் அழைத்தான். எஸ் சார், ஒரு கான்ஸ்டபிள் விரைப்பானார். ஐயப்பங்காடு எங்கிருக்கு? இங்கிருந்து 1 கிலோமீட்டர் சார். ஜீப் விரைந்தது. 10 நிமிடங்களில் ஒரு காட்டுப்பாதை வர அதில் திரும்பியது. கொஞ்ச தூரம் பயணித்து கூட்டமாக நின்றிருந்த அந்த வீட்டின் முன் நின்றது. விஷால் இறங்கினான். யார் போன் பண்ணது? நான் தான் சார். ஓர் இளைஞன் முன்னால் வந்தான். நீ யாரியா? பால்காரன் சார். ரியா மேடம் வீட்டுக்கு டெய்லி பால் சப்ளை நான் தான் சார், சொன்னவன் தொடர்ந்தான். வழக்கமாக வைக்கிற மாதிரி இன்னைக்கும் ஜன்னல் வழியாக பால் உள்ளே வச்சேன் சார். அப்போதான் ரியா மேடம் தூக்கில் தொங்குறத பார்த்தேன். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. அவன் முகத்தை கூர்ந்து கவனித்த விஷாலுக்கு அவன் பொய் சொல்வதாக தெரியவில்லை. உன் பேர் என்ன? முருகன் சார். விஷால் ஒரு கான்ஸ்டபிளுக்கு கண்ணை காட்ட அவர் கதவை உடைத்தார். உள்ளே நுழைந்த விஷால் அதிர்ந்தான். ரியா ஃபேனில் தூக்கில் தொங்கியபடி நாக்கை வெளித்தள்ளி கண்கள் நிலைத்திருந்தாள். 2 கான்ஸ்டபிள்களும் ரியாவின் உடலை கீழே இறக்கினர். விஷாலின் பார்வை அறையை சுற்றியது. எந்தவித தகராறும் நடந்ததற்கான ஆதாரம் ஒன்றுமில்லை. சுவரில் இரத்தக்கறையும் இல்லை. அறைக்கு ஒரே ஒரு கதவு, ஒரு ஜன்னல், இவை மட்டும்தான். தூக்கில் தொங்கிய நிலையில் ரியாவின் கால்கள் தரையை தொடவில்லை. அப்போது இது ஒரு தற்கொலைதான். விஷாலின் மனம் தீர்மானித்தது. தற்கொலை என்றால் எதுவும் எழுதி வைத்திருக்கிறாளா என்ன? விஷால் மேஜை மீது இருந்த புத்தகங்களை திறந்து பார்த்தான். ஒன்றுமில்லை. கீழே கிடத்தப்பட்டிருந்த ரியாவின் உடலை ஆராய்ந்தான். காயம் எங்கும் இல்லை. பாலியல் ரீதியான சந்தேகத்திற்கு முகாந்திரம் ஒன்றுமில்லை. ஆம்புலன்ஸ் பெரிய சத்தத்துடன் அந்த இடத்திற்கு வந்தது. போட்டோகிராஃபர் பலவித கோணங்களில் ரியாவின் உடலை போட்டோ எடுத்த பின் ரியா ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டாள். தங்கராசு சார், இந்த பொண்ணு எங்க வேலை பார்க்குது? இந்த பொண்ணு கூட யார் இருக்காங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு. எஸ் சார். ஃபாரன்சிக்கில் இருந்து வந்தவர்கள் அந்த இடத்தை நன்றாக அலசினர். ஏதாவது தெரிஞ்சுதா? விஷால் கேட்க அவர்களிடமிருந்து பதில் இல்லை. இந்த கேஸ் ஒரு தற்கொலைதான். தங்கராசு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷால் கேட்க, எனக்கும் அப்படித்தான் சார் தோணுது. இது காங்கிரீட் பில்டிங். அந்த ரூமுக்கு அந்த கதவு தான் ஒரே வழி. அது நாம உடைச்சிட்டு தான் உள்ள போயிருக்கோம். அதனால கேஸ் ஈஸியா முடிச்சிடலாம் சார். விஷால் புன்னகைத்தான். அப்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டை சேர்ந்த ஒருவர் விஷாலின் அருகில் வந்தார். சார், சொல்லுங்க. ஜன்னல் கம்பியில ஒரு கைரேகை இருக்கு. அது இறந்த பொண்ணோட கைரேகை இல்ல. அவர் சொல்ல விஷால் நிமிர்ந்தான். 4 நாட்கள் கடந்து விட்டன. ரியாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துவிட்டது. அதன்படி ரியா பாலியல் ரீதியாக பலாத்காரம் எதுவும் செய்யப்படவில்லை. தூக்கு மாட்டித்தான் இறந்திருக்கிறாள். கழுத்தெலும்பு உடைந்ததால் மரணம்.
என்பதை அறிந்து கொண்ட விஷால் ரியா தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்பதை தனக்குள் உறுதிப்படுத்தினான். இருந்தாலும் ஜன்னல் கம்பியில் கிடைத்த கைரேகை யாருடையது என்ற குழப்பம் அவனுக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அது வேறு யாராவது ஜன்னலை யதார்த்தமாக தொட்டிருக்கலாம். ஏனென்றால் ஜன்னல் வழியாக ஆள் எவரும் நுழைய முடியாது என்பது உறுதி. அது மிகவும் சிறிய ஜன்னல். இருந்தாலும் ரியா தற்கொலை செய்ததற்கான காரணம் இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. இன்ஸ்பெக்டரிடம் பேசும்போது அறிக்கையாக எழுதி அனைத்தையும் டிஎஸ்பியிடம் கொடுக்கும்போது தற்கொலைக்கான காரணமும் இடம்பெற்றாக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ரியாவின் ஃபைலை விஷால் மீண்டும் படித்தான். ரியாவின் பெற்றோர்கள் சிறு வயதில் காலமாகியிருக்க தன் மாமாவின் வீட்டில் வளர்ந்திருக்கிறாள். மாமாவும் கொஞ்ச வருடங்களுக்கு முன் இறந்துவிட கடந்த 4 வருடங்களாக தனியாக இருந்திருக்கிறாள். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சொல்வது ரியா மிகவும் இனிமையான பெண், நன்றாக பழகுவாள் என்று. காதல் விவகாரம் ஒன்றுமில்லை என்று அவளுடன் பணிபுரிந்த அவள் தோழி ஜெனிஃபர் விசாரணையில் சொல்லியிருக்கிறாள். எப்படி யோசித்தாலும் இந்த தற்கொலைக்கான காரணம் மட்டும் கிடைக்க மாட்டேன் என்கிறது. ஏதாவது ஒரு துப்பு கிடைத்தால் அதை வைத்து காரணத்தை கண்டுபிடித்து ஃபைலில் நினைத்து விட்டால் ஃபைல் க்ளோஸ் செய்து விடலாம். தனக்குள் எண்ணிய விஷால் வெளியே பார்த்தான். இருட்டியிருந்தது. தங்கராசு சார், ஸ்ட்ரீட் லைட் என்னாச்சு? தெரியல சார், நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, டக்குன்னு போயிருச்சு. நிலா வெளிச்சம் கூட இல்லை. இன்னைக்கு அமாவாசை சார். தங்கராசு சொல்ல நேரங்காலத்துடன் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று நினைத்த விஷால் எழுந்தான். சரி, நான் கிளம்புறேன், காலையில பார்ப்போம். சரிங்க சார். விஷால் வெளியே வந்தான். தன் பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். பைக் வெளிச்சம் இருட்டை தோற்கடித்தபடி சென்றவன் திருமோகூருக்கு செல்லும் இடதுபுறம் இருந்த காட்டுப்பாதையில் பைக்கை திருப்பினான். கொஞ்ச தூரம் போயிருப்பான். பாதையின் குறுக்கே யாரோ நின்று கொண்டிருக்க விஷால் திகைத்தான். இந்நேரம் யார்? மனதிற்குள் எண்ணியவன் பைக்கின் வேகத்தை குறைத்தான். பைக் வெளிச்சத்தில் நின்று கொண்டிருந்தது யாரென்று தெரிந்தது. வெள்ளை புகைக்கு நடுவில் ரியா. விஷால் எதிரில் வெள்ளை புகைக்கு நடுவில் ரியா நின்றிருப்பதை பார்த்ததும் அதிர்ந்தான். இப்போது என்ன செய்வது? கடந்து சென்று விடுவதா, அல்லது கண்டுகொள்ளாமல் பின்னால் திரும்பிச் செல்வதா? திருமோகூர் செல்வதற்கு இந்த பாதையை விட்டால் சாலையை சுற்றி கொண்டு 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். யோசித்தவன் மீண்டும் பார்க்க பாதை தெளிவாக இருந்தது, யாரும் இல்லை. விஷால் குழம்பினான். ஒருவேளை நான் பார்த்தது பிரம்மையோ? குன்னூர் நிகழ்விற்கு பிறகு அதிலிருந்து இன்னும் முழுமையாக நான் வெளிவரவில்லை போலிருக்கிறது. அதுதான் இந்த மாதிரி நடக்கிறது. தனக்குள் எண்ணிக்கொண்டு பைக்கில் ஏறி அமர்ந்தான். தனக்கு மிக அருகில் இதுவரை நுகராத புதிய மனம் வீச விஷால் முகத்தில் மிரட்சி. ஏதோ குழப்பம் இருக்கிறது. எண்ணிய விஷால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் சக்தியை இழந்தான். பைக் அவன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் வேறெங்கோ சென்றது. செல்ல வேண்டிய பாதையை விட்டு விலகி வேறெங்கோ செல்கிறோம் என்பதை விஷால் நன்கு உணர்ந்திருந்தாலும் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. மீண்டும் மெயின் ரோட்டிற்கு வந்த விஷால் அதில் அப்படியே தொடர்ந்தான். இராணுவத்திற்கான பள்ளியை கடந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் பைக்கில் பயணித்தவன் பைக்கை நிறுத்தினான். சட்டென்று அவனுக்கு உணர்வு வந்தது போல் இருக்க எந்த இடம் இது என்று தேடினான். அங்கே எதுவும் இல்லை. தன்னிடம் இருந்த சிறிய டார்ச் அடித்து பார்த்தான். ஒரு சிறிய போர்டு கண்ணுக்கு தென்பட்டது. என்னவென்று விஷால் அருகில் போய் பார்த்தான். அது ஒரு பழைய போர்டு. பெயிண்ட் ஆங்காங்கே விட்டு போயிருந்தது. அதில் செயின்ட் ஜார்ஜ் சர்ச் என்று எழுதப்பட்ட அம்புக்குறியீடு காட்டப்பட்டிருந்தது. விஷால் குழம்பினான். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பினோம். நடு வழியில் ரியா நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் ஒரு புதுவிதமான ஸ்மெல். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பயணம். இப்போ இந்த போர்டு. ஒருவேளை ரியா தற்கொலை செஞ்சிருக்க மாட்டாளோ? அவளை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களோ? விஷால் மனதில் எண்ணம் ஓட, என்ன முட்டாள்தனமான எண்ணம் இது? அந்த அறையில் வேறு யாரும் வெளியில் இருந்து வருவதற்கு முடியாது. கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது உனக்கே தெரியும். ஜன்னல் வழியாக ஒரு ஆள் நுழைவது என்பது முடியாத விஷயம். அவள் தூக்கில்தான் தொங்கினாள் என்பது நீயே பார்த்தது. பின் எதற்கு உனக்கு சந்தேகம்? அவனை அவனே கேட்டுக்கொண்டான். பிறகெதற்கு இந்த மாதிரி நிகழ வேண்டும்? எதற்காக இந்த நேரம் நான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும்? சரி, அந்த சர்ச் எங்கிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு செல்வோம். முடிவெடுத்த விஷால் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அம்புக்குறியிட்டு காட்டிய இடத்தில் பைக்கை செலுத்தினான். பாதை கற்கள் நிறைந்திருந்தது. எங்கும் வியாபித்திருந்த இருட்டு விஷாலை துணுக்குறச் செய்தது. பைக் முகப்பு விளக்கின் வெளிச்சத்தில் இஷ்ட தெய்வத்தை வேண்டியபடி மெதுவாக ஓட்டினான்.
மூன்று நிமிடங்கள் போயிருப்பான். அங்கே ஒரு பழைய கட்டடம் வந்தது. விஷால் பைக்கை அதன் முன் நிறுத்தி அதுதான் செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சா என்று பார்த்தான். அதுதான் என்று உறுதி செய்தான். ஆனால் அது சிதிலமடைந்து கிடந்ததை பார்த்தவன் குழம்பினான். யதார்த்தமாக பக்கவாட்டில் பார்த்த விஷால் அதிர்ந்தான். அது கல்லறை. இருதயம் அதிகமாக துடித்தது. ஏன் தன் வாழ்வில் மட்டும் இப்படி நடக்க வேண்டும் என்று குழம்பிய விஷாலின் மனம் கட்டளையிட்டது. முதலில் இங்கிருந்து ஓடு, ஏதோ விபரீதம். விஷால் பைக்கின் மீது அமர்ந்தான். காற்று பலமாக வீச பயந்து போன விஷால் கிக்கரை தாறுமாறாக உதைத்தான். அவனுடைய நேரத்திற்கு அது ஸ்டார்ட் ஆகவில்லை. எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் இங்கிருந்து. விஷாலுக்கு வேர்த்து கொட்டியது. மீண்டும் கிக்கரை உதைக்க முயன்ற நொடியில் அவன் தலைக்கு மேலே பயங்கரமாய் சத்தமிட்டபடி வவ்வால் ஒன்று பறந்தது. ஒரு நிமிடம் உயிர் போய் உயிர் வந்த உணர்வு விஷாலுக்கு. பேசாமல் ஸ்டேஷனிலேயே தங்கியிருக்கலாம், தேவையா இதெல்லாம்? தன்னைத்தானே கடிந்து கொண்டான். காற்றின் வேகம் அதிகரித்தது போல் தோன்றியது. அவனால் அந்த வேகத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை. சட்டென்று காற்று சூறாவளியாய் சுழன்றது. பைக்கை இறுக்கி பிடித்தபடி நின்றான் விஷால். இரண்டு நிமிடங்கள் நீடித்த சூறாவளி மெல்ல அமைதியானது போல் தோன்ற அதன் மையத்தில் டார்ச் அடித்தான் விஷால். உச்சகட்டமாக அதிர்ந்தான். அங்கே ஒன்று முதுகை காட்டியபடி அமர்ந்திருந்தது. விஷாலுக்கு பயத்தில் பேச்சு வரவில்லை. ஒன்றும் செய்ய தோன்றாமல் அமைதியாக அதையே பார்த்தான். அது என்ன செய்யும்? தாக்குமோ? விஷால் அசையாமல் அதையே பார்த்தான். அது சட்டென்று திரும்பி விஷாலை பார்த்தது. அதன் முகம் முழுவதும் இரத்தம் வழிந்தபடி இருக்க ஒரு கண் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் குழி மட்டுமே இருந்தது. விஷால் நடுக்கத்தை வெளிக்காட்டாமல் நின்றான். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று எங்கேயோ மறைந்தது. நடப்பது ஒன்றையும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான் விஷால். எங்கேயோ இருந்து எவரோ அழும் சத்தம் கேட்டது. விஷாலுக்கு சட்டென்று வந்தனாவின் ஞாபகம் வந்தது. வந்தனா இப்படித்தானே காத்து கொண்டிருந்தாள்? அப்படியென்றால் இது யார்? இது கண்டிப்பாக ரியா இல்லை. அங்கு குறுக்கே வந்த ரியா இங்கே என்னை கொண்டு வந்திருக்கிறாள். ரியாவிற்கு ஏதோ என்னிடம் சொல்லத் தோன்றியிருக்கிறது. இங்கே கல்லறையில் இருக்கும் இது யார்? இதற்கும் ரியாவுக்கும் என்ன சம்பந்தம்? அது தெரிந்தால் மேற்கொண்டு இந்த கேஸ் முன்னோக்கி செல்லும். விஷால் நினைக்க, எப்படி இருந்தாலும் ரியாவை கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவனே அவனை மறுக்க விஷாலுக்கு குழப்பம் அதிகமானது. மறுநாள் காலை இங்கு வர வேண்டும். ஃபாதரிடம் விசாரித்து பார்ப்போம். முடிவெடுத்த விஷால் கிக்கரை உதைத்தான். பைக் ஸ்டார்ட் ஆனது. காலையில் நேரமாக எழுந்த விஷால் காலமேக பெருமாள் கோவிலுக்கு சென்றான். துளசி வாங்கி கொண்டு சென்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தான். வெளியே வந்தவன் கோவிலுக்கு எதிரே இருந்த டிஃபன் சென்டரில் காலை உணவை முடித்தான். விஷாலின் அலைபேசி மெசேஜ் டோனை வெளியிட எடுத்து பார்த்தான். குட் மார்னிங் டா ஆர்த்தி. விஷாலுக்கு புன்னகை வந்தது. ஆர்த்தி இப்போது கூட இருந்தால் நல்ல யோசனை தருவாள். போன் செய்தான். காத்திருந்தது போல் ஆர்த்தி எடுத்தாள். குட் மார்னிங் ஆர்த்தி. குட் மார்னிங் டா செல்லம். என்ன காலையிலேயே கொஞ்சிற? 24 மணி நேரமும் உன்னை கொஞ்சத்தான் தோணுது ஆர்த்தி சொல்ல விஷால் சிரித்தான். நான் ஒரு முக்கியமான விஷயமா உனக்கு கால் பண்ணியிருக்கேன். என்ன, திரும்ப ஏதாவது பேய பார்த்துட்டியா ஆர்த்தி கிண்டலாக கேட்க. உண்மை அதேதான் விஷால் சொல்ல ஆர்த்தி அதிர்ந்தாள். என்னப்பா சொல்ற? ஆமா ஆர்த்தி, நீ கூட இருந்தா ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு தோணுச்சு. லீவ் போட்டுட்டுமா ஸ்கூலுக்கு ஆர்த்தி கேட்க விஷால் புன்னகைத்தான். கிடைக்குமா? அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? உன்னை பார்க்க போறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு சாயங்காலம் உன் முன்னாடி இருப்பேன். ஓகே ஆர்த்தி. விஷால் நிம்மதியாக உணர்ந்தான். பைக்கை ஸ்டார்ட் செய்தான். இரவு போன சர்ச்சுக்கு மீண்டும் சென்றான். பாதை சிதிலமடைந்து கிடந்தது. அந்த பாதை பயன்படுத்தாமல் இருப்பது தெரிந்தது. விஷால் அங்கு சர்ச்சுக்கு செல்லும் போது ஃபாதர் செபஸ்டியன் இருந்தார். அவரிடம் சென்ற விஷால் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங், சொல்லுங்க. கொஞ்சம் விவரங்கள் வேணும். என்ன சொல்லுங்க? விஷால் ரியாவின் போட்டோவை ஃபாதரிடம் காட்டினான். இந்த பொண்ண தெரியுமா? போட்டோவை வாங்கி பார்த்த ஃபாதர் சொன்னார், தெரியும் தெரியும் என்று ஃபாதர் தொடர்ந்தார். ரியா, ரியாவும் நிம்மியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நிம்மி? விஷால் குழப்பமாக பார்க்க, ஒரு நிமிடம் என்று ஃபாதர் உள்ளே சென்றார். விஷால் காத்திருக்க வெளியே வந்த ஃபாதர் ஒரு ஆல்பத்துடன் வந்தார். விஷாலிடம் கொடுத்தார்.
போன ஈஸ்டர் செலிப்ரேஷன்ல எடுத்த போட்டோஸ் இது. சொன்ன ஃபாதர் ஒரு பெண்ணின் போட்டோவை காட்டி, இதுதான் நிம்மி, அதாவது நிர்மலா என்றார். பார்த்த விஷால் எக்கச்சக்கமாக அதிர்ந்தான். இரவு கல்லறையில் பார்த்த அதே உருவம். விஷால் முகம் மாறியதை உணர்ந்த ஃபாதர், என்னாச்சு உங்களுக்கு? வியந்தபடி கேட்டார். விஷால் சுதாரித்தான். நத்திங், நீங்க சொல்லுங்க ஃபாதர். ஃபாதரிடம் பேசியபடியே ஆல்பத்தின் பக்கங்களை புரட்டினான் விஷால். சில போட்டோக்களில் நிம்மியும் ரியாவும் ஒன்றாய் புன்னகைத்தனர். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுலேருந்தே ஒன்னா படித்தவங்க. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. சொன்ன ஃபாதர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். தொடர்ந்தார், நிம்மி 2 மாசம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா. அதிலிருந்தே ரியாவோட மனசு உடஞ்சி போச்சு. நானும் நிம்மி போன இடத்துக்கே போயிடுறேன்னு ரொம்ப நாளாக ரியா புலம்பிட்டு இருந்தா. நான் கூட கவுன்சிலிங் கொடுத்தேன், எந்த பயனும் இல்லை. கடைசியில் ரியாவும் நிம்மி போன இடத்துக்கே போயிட்டா. ஃபாதர் சொல்ல விஷாலுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் நீங்கியது. ரியா நிம்மி இருவரும் உயிர் தோழிகள். நிம்மி விபத்தில் இறந்ததால் ஏற்கனவே தனிமையில் இருந்த ரியா மன அழுத்தத்தால் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டாள். ஃபைலில் எழுதுவதற்கு விஷாலுக்கு பாயிண்ட் கிடைத்தது. அப்ப தேங்க்ஸ் ஃபாதர், நான் கிளம்புறேன் சொன்ன விஷால் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். காவலர்களின் சல்யூட்களை தலையசைத்து ஏற்றுக்கொண்டவன் இன்ஸ்பெக்டரின் அறைக்குள் சென்றான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஷால், வாங்க உட்காருங்க. விஷால் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் எதிரில் அமர்ந்தான். என்னாச்சு அந்த ரியாவோட கேஸு? அது முடிஞ்சது சார். ரிப்போர்ட் எழுதி டிஎஸ்பி சாருக்கு சப்மிட் பண்ண வேண்டியது தான். வெரி குட். காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் சார். செத்துப்போன ரியாவுக்கு ஒரு உயிர் தோழி இருந்திருக்கா, நிம்மி. அவ பேரு நிம்மி. 2 மாசம் முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. ஏற்கனவே தனியா இருந்த ரியா மன அழுத்தத்துல தூக்குமாட்டி செத்து போயிட்டா. குட் விஷால், காரணம் கரெக்டா வருது. இது யார்கிட்ட விசாரிச்சீங்க? ஃபாதர் செபாஸ்டியன் கிட்ட. ஃபாதர் செபாஸ்டியனா? எஸ் சார். செயின்ட் ஜார்ஜ் சர்ச்? ஆமா சார். விஷால் சொல்ல இன்ஸ்பெக்டரின் முகம் மாறியது. எனி ப்ராப்ளம் சார்? விஷால் என் கூட வாங்க. இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் எழுந்தார். ஒன்றும் புரியாத விஷால் அவரை பின்தொடர்ந்தான். பைக்கை எடுக்க போன விஷாலை, ஜீப்ல போலாம் வாங்க என்றார். இன்ஸ்பெக்டரும் விஷாலும் ஏறிக்கொள்ள டிரைவர் ஜீப்பை எடுத்தார். ஜீப் காட்டுப்பாதையில் பயணித்தது. செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சை அடைந்தது. விஷால் இறங்கினான். அவனை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் இறங்கினார். சர்ச் பூட்டப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் கல்லறைக்குள் நுழைந்தார். விஷாலும் அவரை தொடர்ந்தான். ஓரிடத்தில் அமைதியாக நின்ற இன்ஸ்பெக்டர் விஷாலுக்கு கண்ணை காட்டினார். அவர் பார்வை போன திசையில் பார்த்த விஷால் ஸ்பஷ்டமாய் அதிர்ந்தான். ஃபாதர் செபாஸ்டியன், தோற்றம் 1/5/1946, மறைவு 30/9/2018 என்றிருந்தது. விஷாலுக்கு எக்கச்சக்கமான குழப்பம். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். விஷால், ஃபாதர் செபாஸ்டியன் எனக்கு நல்ல பழக்கம். அதான் நீங்க அவர் பேரை சொன்னதும் செத்துப்போன ஒருத்தர் எப்படி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு உங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். சார், இந்த கேஸ்ல வேற என்னமோ இருக்கு. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிஸ்கைட் பண்றான். அவனோட முகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். குட். கம்ப்யூட்டர் செஷன்ல குரு இருப்பார். அவர் கூட உட்கார்ந்து உங்ககிட்ட பேசினவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. படம் வரைஞ்சு பார்ப்போம். பழைய குற்றவாளி யாராவது மேட்ச் ஆகிறானு. எஸ் சார். அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க சார். உங்களை மிஸ்கைட் பண்ணவன் நீங்க ரியாவோட மரணத்தை தற்கொலைன்னு நினைக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கான். எனக்கு ஃபாதர் செபாஸ்டியன் நல்லா தெரியும்னு அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால இப்போதைக்கு நீங்க உண்மையை தெரிஞ்சுதா காட்டிக்க வேண்டாம். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இல்லைன்னா அவன் உஷாராயிடுவான். எஸ் சார். இருவரும் ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தனர். விஷால் அவமானமாக உணர்ந்தான். யாரோ ஒருவன் என்னை முட்டாளாக்கி இருக்கிறான். இனிமேல் ரியாவின் மரணத்தை முழுவதுமாக விசாரித்து முடிக்கும் வரை தற்கொலை என்று அழைக்க கூடாது, அவனுக்கு அவனை சொல்லிக்கொண்டான். நேற்று இரவு கல்லறையில் பார்த்த பெண் யார்? அவளுக்கும் ரியாவிற்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நிம்மிதான் அவளுடைய உண்மையான பெயரா? எதற்காக ரியா என்னை இந்த கல்லறைக்கு வரவைத்தாள்? கேள்விகள், கேள்விகள், நிறைய கேள்விகள் மட்டுமே என் முன்னே உள்ளன. எங்கிருந்து ஆரம்பிப்போம்? முதலில் ரியா யார்? அவள் வேலை செய்த கம்பெனியிலிருந்து விசாரணையை தொடங்குகிறேன். ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன்.
கல்லறையில் பார்த்த பெண்ணின் பெயர் இப்போதைக்கு நிம்மி என்றே இருக்கட்டும். நிம்மியை குறித்தும் முழுமையாக விசாரிக்க வேண்டும். எவனோ ஒருவன் நான் வருவேன் என்று காத்திருந்து என்னை திசை திருப்புகிறான் என்றால் ரியா ஏன் கொலை செய்யப்பட்டிருக்க கூடாது? விஷால் யோசித்தான். ஆனால் எப்படி? அதற்கு வாய்ப்பே இல்லை. தலை சூடானது போல் உணர்ந்த விஷால் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த டீயை எடுத்து குடித்தான். விஷாலின் அலைபேசி அடித்தது. ஆர்த்தி. ஹலோ, என்னப்பா சாப்பிட்டியா? ஆர்த்தி கேட்க மணி பார்த்தான். மணி 3:30 நெருங்கி இருக்க இன்னும் சாப்பிடவில்லை என்பது உரைத்தது. சாப்பிடல. லூசாடா நீ, போய் முதல்ல சாப்பிடு. கேஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல போய் சாப்பிடு. ஆர்த்தி சொல்ல. நீ எத்தனை மணிக்கு வர்ற? விஷால் கேட்டான். நான் வந்துட்டேன், வீட்டில்தான் இருக்கேன். ஆர்த்தி சொல்ல விஷால் அதிர்ந்தான். ஹவுஸ் ஓனரிடம் ஒன்றும் சொல்லவில்லை. இவள் பாட்டிற்கு ஏதாவது ஏடாகுடம் செய்ய போகிறாள் தனக்குள் எண்ணினான். ஹவுஸ் ஓனர் எதுவும் கேட்டாரா? அவர் ஒன்றும் கேட்கல, அந்த அம்மா தான் கேட்டாங்க. அடப்பாவி, என்ன சொன்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்ன. ஆர்த்தி சொல்ல விஷாலுக்கு புரை ஏறியது. அவங்க ஒன்றும் சொல்லலையா? இதோ தர்றேன், அவங்க கிட்ட நீயே பேசு. ஆர்த்தி சொல்ல விஷால் திகைத்தான். வீட்டுக்கார அம்மாவின் குரல் கேட்டது. தம்பி, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கப்பா. சரிங்கம்மா. விஷால் மனதிற்குள் மகிழ்ச்சி. எங்கே போனாலும் எல்லோரையும் கவர்ந்துடுறா. ஹலோ, மீண்டும் ஆர்த்தி பேசினாள். சொல்ல ஆர்த்தி, அம்மா சொன்னது கேட்டியா? அதுபடி நடந்துக்க. விஷால் புன்னகைத்தான். எங்கடி இருக்க? கீழே அம்மா கூட தான் இருக்கேன், அவருக்கா நறுக்கி கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். ஓகே, சாயங்காலம் வர்றேன். முதல்ல போய் சாப்பிடு. ஆர்த்தி சொல்ல சரி என்று போனை வைத்தான். விஷால் மனதிற்குள் நிம்மதியாக உணர்ந்தான். ஆர்த்தியை நினைத்த மனம் மகிழ்வாய் இருந்தது. விஷால் கம்ப்யூட்டர் செஷனில் குருவின் அருகில் அமர்ந்தான். சொல்லுங்க சார். அங்கி போட்டிருந்தான், நீளமா தாடி வச்சிருந்தான், அடர்த்தியான புருவம், கொஞ்சம் நரைச்ச மீச, மூக்கு கொஞ்சம் கூரா, நெத்தியில ஒரு மறு இருந்துச்சு. விஷால் சொல்ல சொல்ல குரு கம்ப்யூட்டரில் வரைந்தான். அதை பார்த்த விஷால் திருத்தங்கள் சொல்லி குரு மீண்டும் வரைந்தான். அரை மணி நேரம் கடந்துவிட கம்ப்யூட்டர் காட்டிய ஓவியம் விஷால் பார்த்தவனோடு 80% ஒத்துப்போக விஷால் அதை பிரிண்ட் எடுத்தான். பழைய குற்றவாளிகள் யாருடனாவது ஒத்துப்போகிறதா என்று பார்த்தான். ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ஓவியத்தை பார்த்தார். சார், இவன் ராபர்ட் சார். விஷாலை பரபரப்பு தொற்றியது. இவனை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். இவனை விசாரிக்கணும். இவனோட வீடு எங்கிருக்கு? சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் சார். கிளம்புங்க, போகலாம் சார். கடிகாரத்தை பார்த்தபடி ஹெட் கான்ஸ்டபிள் உள்ளுக்க விஷால் மணி பார்த்தான். 7:00. மை காட், ஆர்த்தி தனியாக இருப்பாள். ஓகே ராகவன், நாளைக்கு முதல் வேலையா இவனை போய் நாம விசாரிக்கணும். எஸ் சார். விஷால் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்தான். பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அடுத்த 10 நிமிடங்களில் வீட்டை அடைந்தான். வீட்டிற்குள் வந்தவன் வியந்து போய் நின்றான். வீடு அப்படியே மாறியிருந்தது. மிகவும் சுத்தமாக பொருட்கள் எல்லாம் முறையாக வைக்கப்பட்டு நறுமணம் கமழ்ந்தது. ஆர்த்தி சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்தாள். கையில் காஃபி டம்ளர். விஷால் கையில் கொடுத்தாள். என்னப்பா அப்படியே நின்னுட்ட? நம்ம வீடுதானான்னு தோணுச்சு. விஷால் புன்னகைக்கு ஆர்த்தி சிரித்தாள். போய் கை கால் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து காஃபி குடி. விஷால் குளிர்ந்த நீரை முகத்தில் அடித்தான். இதமாய் இருந்தது. வெளியில் வந்து டீஷர்ட் லுங்கிக்கு மாறினான். காஃபி குடிப்பா ஆர்த்தி சொல்ல. அது அப்புறம், புன்னகைத்தான் விஷால். இப்ப என்னவா? நீ சொன்னவன் அருகில் வந்தான். ஆர்த்தியை அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். ஆர்த்தி அவன் அணைப்புள் கிறங்கினாள். கண்கள் மூடி நின்ற ஆர்த்தியின் நெற்றியில் கன்னத்தில் முத்தமிட்டான். எங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் நடப்பது வேறு என்று இதழ்கள் எச்சரிக்க அவள் முகத்தை நிமிர்த்தி உதட்டை கவ்வினான். ஆர்த்தி அவனை இறுக்கிக் கொண்டாள். சற்று நேரம் கழித்து இதழ்களை விடுவித்த விஷால் சொன்னான். ஆர்த்தி, இப்படியே இருக்கலாம் போல இருக்கு. இரு, யார் வேணான்னு சொன்னது? போதும், இன்னும் கட்டிட்டு இருந்தா எனக்கு நீ வேணும்னு தோணும். நான் உனக்குத்தானடா வேணும்னா எடுத்துக்க. கல்யாணத்துக்கு அப்புறம்தான். விஷால் சொல்ல ஆர்த்தி புன்னகைத்தாள். நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. இல்ல ஆர்த்தி, எனக்கு நிறைய கனவு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இந்த உலகம் எல்லாம் சுத்தி வரணும். டெய்லி உனக்கு நான் ஊட்டி விட்டு சாப்பிட வைக்கணும். என் மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கணும்னு.
விஷால் லைத்து போய் சொல்ல ஆர்த்தி அவனை பாசமாய் கட்டி கொண்டாள். காஃபி ஆறி இருக்கும், சூடு பண்றேன், விடு. சூடு செய்து கொண்டு வந்து கொடுத்தாள். விஷால், வீடு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோயிலுக்கு பக்கத்துலயே ரொம்ப அமைதியா இருக்கு. காலையில என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போ. விஷால் புன்னகைத்தான். இந்த கோயில்ல என்ன விசேஷம்? சக்கர தாழ்வருக்கு தனி சன்னதி இருக்கு. விஷால் காஃபி குடித்து முடித்தான். நைட் என்ன சாப்பிடுற சொல்லு, செஞ்சு தர்றேன். வெளிய வாங்க வேண்டாமா? வேணாம்ப்பா, நானே பண்ணி தர்றேன். என்ன வேணும்? உனக்கு எது பிடிக்குமோ அது. ரவா தோசை கொத்தமல்லி சட்னி ஓகேவா? ஓகே. சரி வா, இப்ப சொல்லு, உன்னோட கேஸ் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? விஷால் அனைத்தையும் சொன்னான். ஆர்த்தி உன்னிப்பாக கேட்டாள். ஒரு தற்கொலை கேஸ். தற்கொலை செஞ்சுகிட்ட பொண்ணு உன்னை வழியில பாத்திருக்கா, உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கா. அங்க வேற ஒரு பொண்ணு கல்லறையில நீ பாத்திருக்க. மறுநாள் நீ போகும்போது வேற எவனோ நிம்மி விபத்துல செத்துட்டா, ரியா தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றான். இப்போ உன்னோட டவுட் என்ன? ரியாவை யாராவது கொலை செஞ்சிருப்பாங்களோ? எப்படி அந்த மாதிரி நினைக்கிற? என்ன, ரியா என் முன்னாடி வந்தா, அதனால அவ தற்கொலை பண்ணிக்கல, அவளை யாரோ கொலை பண்ணி இருக்கலாம், அது அவ சொல்ல வந்ததா இருக்கலாம். விஷால் சொல்ல ஆர்த்தி புன்னகைத்தாள். என்ன சிரிக்கிற? அப்படி சொல்ல வந்தவ எதுக்கு கல்லறைக்கு உன்னை கூட்டிட்டு போய் நிம்மிய காட்டணும்? என்ன சொல்ற ஆர்த்தி, ரியா தற்கொலை தான் பண்ணி இருக்கா, ஆனா அவ உன்கிட்ட நிம்மிய காட்டி கொடுத்துருக்கா. நிம்மிக்கு ஏதோ ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதத்தான் ரியா உன்கிட்ட சொல்ல வந்திருக்கா. மை காட், நீ இந்த கேஸ்ல விசாரிக்க வேண்டியது நிம்மிய பத்தி, ரியா பத்தி இல்ல. நிம்மிக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடி, ஆட்டோமேட்டிக்கா இந்த கேஸ் சால்வ் ஆகும். விஷால் புது ரத்தம் பாய்ச்சியது போல உணர்ந்தான். அதே மாதிரி அந்த ராபர்ட் டைரக்டா சம்பந்தப்பட்டிருக்க மாட்டான், யாராவது பணம் கொடுத்து அவனை செய்ய வச்சிருப்பாங்க. நீ இப்ப ராபர்ட்டை என்கொயரி பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணாலும் சம்மந்தப்பட்டவங்க உஷாராயிடுவாங்க. நிம்மிய பத்தி நீ விசாரிக்கிறது நிம்மி சம்பந்தப்பட்ட யாருக்குமே தெரியக்கூடாது. ஆர்த்தி சொல்ல அவளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்தான் விஷால். என்னாச்சுடா ஆர்த்தி பாசமாய் கேட்க, எப்படி இப்படி அப்படியே அறிவு பொங்கி வழியுது உனக்கு? விஷால் சிரித்தான். இல்லடா, நீ உள்ள இருக்க ஒரு பிரச்சனையில உள்ள இருக்கிறவனை விட வெளியே இருக்கிறவனுக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா வெளியே இருக்கிறவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, அதனாலதான் எல்லாரும் எல்லா பிரச்சனையிலையும் மத்தவங்க அட்வைஸ கேட்கறது. ஆர்த்தி சொல்ல விஷால் புன்னகைத்தான். ஆர்த்தி சமைப்பதற்கு எழுந்து சென்றாள். யதார்த்தமாக ஜன்னலை பார்த்த விஷால் அதிர்ந்தான். ரத்தம் வழிய நிம்மி ஒரு கண்ணில் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விஷால் கண்களை கசக்கி விட்டான். இப்பொழுது ஜன்னல் பக்கத்தில் யாரும் இல்லை. கேஸ் பத்தியே நினைச்சு பிரம்மை ஆயிடுச்சு, தனக்குள் சொல்லி கொண்டான். அப்போது வீட்டில் புதிய நறுமணத்தை நுகர்ந்தான். அன்று அமாவாசையில் ரியாவை பார்த்த பின் நுகர்ந்த அதே நறுமணம். ஏதோ விபரீதம் விஷாலின் மனது படபடவென அடிக்க ஆரம்பித்தது. ஆர்த்தி எங்கே? ஆர்த்தி சத்தமாக அழைத்தான். பதில் இல்லை. பதட்டமான விஷால் எழுந்து சமையல் அறைக்கு ஓடினான். ஆர்த்தி மீண்டும் அழைத்த விஷாலுக்கு வியர்த்து கொட்டியது. ஆர்த்தி அவனுக்கு முதுகு காட்டியபடி நின்று கொண்டிருந்தாள். விஷால் திடுக்கிட்டான். ஏன் அழைத்தால் பதில் சொல்லாமல் இருக்கிறாள்? தனக்குள் எண்ணிய விஷாலின் உதடுகள் பிரியாமல் மெதுவாக வந்தது வார்த்தை, ஆர்த்தி. ஆர்த்தி திரும்பவில்லை. மெல்ல அவள் தோளை தொட்டான். சட்டென்று ஆர்த்தி முகத்தை திருப்பி அவனை பார்க்க முகம் முழுவதும் ரத்தம் வழிந்தது. ஒரு கண் இருக்க வேண்டிய இடத்தில் குழி மட்டுமே இருந்தது. விஷால் பதறிப்போய் பின்வாங்கினான். யதார்த்தமாக வாசலை பார்க்க ஆர்த்தி உள்ளே வந்தாள். என்னடா ஆச்சு, முகமெல்லாம் வேர்த்திருக்கு? ஆர்த்தி கேட்க, நீ எங்கு போன? விஷால் கேட்டான். வீட்டுக்கார அம்மாட்ட மிக்சி வாங்க போன. அப்ப கிச்சனுக்குள்ள இருக்கிறது யாரு? என்னடா உளர்ற, இந்த வீட்டுல உன்னையும் என்னையும் தவிர யார் இருக்காங்க? ஆர்த்தி கேட்க விஷால் ஆர்த்தியை பார்த்த அதே வேளையில் கருப்பாய் ஒரு புகை ஆர்த்தியின் பின்னால் நின்றது. ஆர்த்தியின் பின்னால் அவள் உயரத்திற்கு அந்த கருப்பு புகை நிற்க விஷால் திடுக்கிட்டான். அவன் மனக்குழப்பத்தை அறியாத ஆர்த்தி அவன் அருகில் சென்றாள். என்னப்பா குழப்பம்? இல்ல, நீ சமையல் அறையில இருந்த நானா? நான் கீழே போய் வீட்டுக்கார அம்மா கிட்ட மிக்சி வாங்கிட்டு வந்தேன். விஷாலின் மெலிதான நடுக்கத்தை உணர்ந்த ஆர்த்தி அவன் கையை பிடித்தாள். டென்ஷன் ஆகாத, இங்க ஒன்னும் இல்ல. ஆர்த்தி சொல்லி வாய் மூடுவதற்குள் சமையல் அறையில் ஆர்த்தி வைத்த மிக்சி தரையில் விழுந்து உருண்டது.
ஆர்த்தி திகைத்தாள். சமையலறைக்கு செல்ல முயன்ற ஆர்த்தியின் கையை பிடித்து தடுத்தான் விஷால். வேண்டாம். ஆர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன்? அவளுக்கு விஷால் ஒன்றும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். யதார்த்தமாக ஜன்னலை பார்த்த ஆர்த்தி பதறினாள். யாரோ புகையாய் பார்ப்பதை போல் உணர்ந்தாள். விஷால், நம்ம வீட்டுல ஏதோ இருக்கு. ஆர்த்தி, நம்ம வீட்டுல இருக்க வேணாம், முதல்ல வெளியே கிளம்பலாம். விஷால் பதட்டமாக சொல்ல ஆர்த்தி தலையசைத்தாள். புகை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. அதை பார்த்த இருவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட விஷால் ஆர்த்தியின் கையை பிடித்தான். இருவரும் சட்டென்று வெளியே பாய்ந்தனர். இருட்டு நன்றாக அப்பியிருந்தது. மழை வரும் சூழல் இருக்க அதை பற்றி துளியும் கவலை கொள்ளாத விஷால் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். போலாமா ஆர்த்தி? விஷால் கேட்க என்றாள். விஷால் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அதே நேரத்தில் படிக்கட்டில் இருந்து இறங்கிய ஆர்த்தி, விஷால் இரு நானும் வர்றேன் என்று கத்தியது அவனுக்கு கேட்கவில்லை. விஷாலின் பின்னால் அமர்ந்து கொண்டு சென்ற அந்த உருவம் ஆர்த்தியை திரும்பி பார்த்தது. அதன் முகம் முழுவதும் இரத்தமாகவும் ஒரு கண் குழியாகவும் இருந்தது. ஆர்த்தி, எங்க போலான்னு சொல்லு. விஷால் கேட்க பதில் ஒன்றுமில்லை. மழை பெய்ய ஆரம்பித்துவிட விஷால் பைக்கை எங்காவது நிறுத்தலாமா என்று யோசித்தான். அவனையும் மீறி பைக்கை எங்கும் நிறுத்த வேண்டாம் என்ற உணர்வு அவனுக்கு வந்தது. நிறுத்தாமல் மலையில் பயணத்தை தொடர்ந்தான். வளர் நகரை தாண்டியவன் அடுத்து வந்த கால் மணி நேரத்தில் மாட்டுத்தாவணியை தாண்டினான். பைக் அண்ணா நகருக்குள் புகுந்தது. அங்கிருந்த ஒரு பச்சை நிற பங்களாவின் முன் வந்த விஷால் பைக்கை அணைத்தான். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? யோசித்தவனுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. ஆர்த்தி என்று பின்னால் திரும்பியவன் அதிர்ந்தான். ஆர்த்தி ஏறவே இல்லை. எப்படி தனியா இவ்வளோ தூரம் வந்த? இது யார் வீடு? யோசித்த விஷால் மொபைலை எடுத்து ஆர்த்தியை அழைத்தான். ஹலோ, என்னப்பா ஆச்சு, விட்டுட்டு போயிட்ட? ஆர்த்தி பதட்டமாக கேட்க, சாரி ஆர்த்தி, நீ ஏறிட்டன்னு நினைச்சேன். எப்படி தனியா வந்தன்னு எனக்கே தெரியல ஆர்த்தி. விஷால் சொல்வதை கேட்ட ஆர்த்திக்கு விஷாலுடன் அது சென்றது அவனுக்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்தாள். அதை அவனிடம் சொல்லி கலவரப்படுத்த விரும்பாத ஆர்த்தி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள், இப்ப எங்கப்பா இருக்க? அன்னைக்கு நானா கல்லறைக்கு போன மாதிரி இன்னைக்கு நானா அண்ணா நகர்ல ஒரு பங்களா முன்னாடி நிக்கிறேன். விஷால், கவனம், அந்த பங்களாவில் யார் இருக்காங்கன்னு பாரு. விஷால் சொல்லும் போதே பங்களாவில் இருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. விஷால் உஷாரானான். மொபைலை அணைத்து விட்டு பாக்கெட்டில் போட்டவன் காலிங் பில்லை அழுத்தினான். காத்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இளைஞன் கதவை திறந்தான். யாரியா நீ? கொஞ்சமாச்சு உனக்கு மேனர்ஸ் இருக்கா? அவன் விஷாலை பார்த்து கோபமாக கேட்டான். மதுவின் நெடி அளவிற்கதிகமாக அடித்தது. இங்க ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஏன் வீடு? நான் எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு? அவன் சொல்ல விஷால் அவனை கண்டுகொள்ளாமல் உள்ளே சென்றான். யார் மேன் நீ, இடியட்? அவன் விஷாலை தொடர்ந்து வந்தான். ஒரு அறை பூட்டப்பட்டிருக்க, அந்த ரூமை திற, விஷால் சொன்னான். யார்டா நீ, கேட்டுட்டே இருக்கும் பெரிய இவன் மாதிரி ஆர்டர் போடுற? அவன் கோபமாய் சொல்ல அதே நேரத்தில் அந்த அறையின் உட்புறம் இருந்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. விஷாலின் பார்வை டேபிளின் மீது இருந்த சாவியின் மீது பட்டது. சாவியை எடுத்து விஷால் அறையின் கதவை திறந்தான். டேய் என்று பெரிதாக கத்திய அந்த இளைஞன் ஒரு கெட்ட வார்த்தை உதிர்த்தான். உள்ளே ஒரு பெண் கிழிந்த உடையுடன் நடுங்கியபடி வெளியே ஓடி வந்தாள். விஷாலை பார்த்தவள் காப்பாத்துங்க சார் என்று அழுதுபடி ஓடி வந்தாள். இவன் பெரிய இவன், உன்னை காப்பாத்திடுவான், அந்த இளைஞன் சொல்லி வாய் மூடவில்லை. விஷால் பலார் என்று அவனை ஓங்கி அறைந்தான். அவன் யாரோ சுற்றி விட்டாற் போல சுற்ற அவனை எட்டி உதைத்தான் விஷால். விஷாலின் கால் அவன் தாடையை நொறுக்கியது. எகிரு கீழே விழுந்தவன் விஷாலை பயமாய் பார்த்தான். வாயில் ரத்தம் வழிந்தது. பயப்படாத, யார் நீ? விஷால் அவளிடம் கேட்க, என் பேர் ஷர்மி சார். இவன் என்னை லவ் பண்றதா சொல்லி இங்க கூப்பிட்டு வந்து தப்பா நடக்க பாக்குறான் சார். அள்ளமுட்பட்டவளை விஷால் எரிச்சலாக பார்த்தான். கொஞ்சம் நிறுத்துறியா? அறிவே இல்லாம நைட்ல ஒரு ஆம்பளை கூப்பிட்டான்னு வந்திருக்க, நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்குவேன்னு அவன் நினைச்சிட்டான். அவள் ஒன்றும் சொல்லாமல் விஷாலை பயமாய் பார்த்தாள். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டிராப் பண்ற. அந்த இளைஞன் விஷாலை பார்த்து நடுங்கினான். கண்ணா, இனிமே யாரு என்னன்னு தெரியாம அதிகமா யார்கிட்டயும் பேசக்கூடாது, சரியா? சரிங்க சார். பொண்டாட்டியே வேண்டான்னு சொன்னாலும் பொத்திட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருக்கியா? ரத்தம் கொட்டுது பாரு. இல்லை சார். அடப்பாவமே, ட்ரிங்க்ஸ் பாட்டில் எக்கச்சக்கமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையா? சரி,
காலையில மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்பு கவனிச்சுக்கணும், சரியா? விஷால் கேட்க விஷாலை திகைத்த பார்வை பார்த்தபடி, சரிங்க சார் என்றான். வாமா ஷர்மி சொன்ன விஷால் முன்னால் நடக்க ஷர்மி அவனை பின்தொடர்ந்தாள். விஷால் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். தன் ஐடி கார்டை அவளிடம் நீட்டினான். அவள் விழிகள் விரிந்தன. சார், யார் கூட போனாலும் யாரு என்னன்னு பார்த்து போகணும், காலம் ரொம்பவும் கெட்டு கிடக்கு சொன்ன விஷால் ஷர்மியிடம் கேட்டான். உன் வீடு எங்கம்மா இருக்கு? வளர்நகர் சார். அப்பா என்ன பண்றாரு? பிஸ்னஸ் மேன். அம்மா? ஹோம் மேக்கர். நீ ஒரே பொண்ணா வீட்டுக்கு? இல்ல சார், ஒரு அக்கா இருந்தா. இருந்தான்னு சொன்னா இப்ப இல்லையா? விஷால் அவளை உற்று பார்த்தபடி கேட்க, செத்துட்டா சார். விஷாலுக்கு எங்கோ பொறி தட்டியது. உன்னோட அக்கா பேர் என்ன? நிர்மலா சார், நிம்மி. விஷால் ஷர்மியை அவள் வீட்டில் கொண்டு விடும்போது மணி 9 நெருங்கியது. ஷர்மியை அந்த நிலையில் பார்த்து அவள் அப்பா பயந்து விட்டார். அம்மா தவித்தபடி ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். தம்பி நீங்க? என் பேர் விஷால், கருப்பாயூரணி போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது ரவுடிங்க துரத்தி இருக்காங்க. சரியான சமயத்துல நான் போயிட்டேன், பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். பை தி பை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்கணும். சொல்லுங்க சார். உங்க முதல் பொண்ணு நிம்மிய பத்தி? அவர் முகம் மாறியது, கண்கள் கலங்கின. உங்க பேர் என்ன? ஜான். என்ன பண்றீங்க? ஆயில் பிஸ்னஸ். எங்க? சிம்மக்கல். நிம்மிக்கு என்னாச்சு? ஜான் ஒரு பெருமூச்சு விட்டார். என்னால இனிமேலும் அந்த காலேஜ்ல வேலை பார்க்க முடியாது, நிம்மி கோபமாக சொல்ல ரியா நிம்மியை சமாதானப்படுத்தினாள். இடம் ஜெயராம் பேக்கரி, காலவாசல். ஊரலகத்துல 1000 தப்பு இருக்கும், எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ண முடியாது. சிலது கண்டும் காணாம இருந்து பழகு சொன்ன ரியாவை முறைத்தால் நிம்மி. என்னால் அப்படி இருக்க முடியாது ரியா. பாரதியார் கவிதைகள், பெரியார் புத்தகங்கள்னு படிச்சு வளர்ந்த பொண்ணுதான். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா எனக்கு என்னன்னு என்னால போக முடியாது. சரி, முடிவா இப்ப என்ன சொல்ல போற? எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் ரிசைன் பண்ண போறேன். அப்பா கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல, ஜாடமாடியா கொஞ்சம் சொன்னேன், அவருக்கு புரியல. இத போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு. நிம்மி கேட்க ரியா தலையசைத்தாள். சரி, இன்னும் 1.5 மணி நேரத்துல உனக்கு பஸ். இப்ப வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ரியா கேட்க, பிளீஸ் ரியா, என்ன புரிஞ்சுக்க. இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். நீயும் இப்படி சொல்ற சொன்ன நிம்மியின் மனதில் அந்த 2 பெண்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதுது நினைவிற்கு வந்தது. நிம்மி சென்னையில் ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் புரோகிராமராக பணிபுரிகிறாள். அங்கிருக்கும் கல்லூரியின் விடுதியிலேயே அவளும் தங்கியிருக்கிறாள். ஒரு நாள் இரவு மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு நிம்மி காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். யதார்த்தமாக ஒரு அறையின் ஜன்னல் பார்வைக்கு கிடைக்க நிம்மி பதறினாள். உள்ளே ஒரு பெண் தூக்கு போட முயன்று கொண்டிருந்தாள். பதறிய நிம்மி பெருங்குரல் எடுத்து கத்தினாள், ஏய் என்ன பண்ற நீ? நிம்மியின் பதற்றமான குரல் அனைவரையும் அங்கே கவனிக்க வைத்தது. சிலர் ஓடி வந்து கதவை உடைத்தனர். என்ன தேவி இது, என்ன பண்ணிட்டு இருக்க? நிம்மியின் குரலில் கடுமை இருந்தது. ஒன்றும் பேசாத தேவி அழுதபடியே நிம்மியின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அக்கா, என்னால முடியலக்கா. தேவி சொல்ல ஏதோ சிக்கல் என்று மட்டும் நிம்மிக்கு புரிந்தது. அனைவரையும் அனுப்பிவிட்டு தேவியின் தலையை கோதிய நிம்மி கேட்டாள், சொல்லுமா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக இந்த மாதிரி பண்ண? என்ன நம்பி சொல்லு. ஒரு நிமிடம் நிம்மியை பார்த்த தேவி அழுதாள். அழுதபடி சொன்னாள், அக்கா நான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன், வீட்டுல ரொம்ப கஷ்டம். அதான் தெரியுமே தேவி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இருக்குக்கா. தேவி சொல்ல நிம்மி திகைத்தாள். என்னது சொல்லுமா? 2 முன்னாடி கரஸ்பாண்டன்ட் என்னையும் நந்தினியையும் கூப்பிட்டு அனுப்புறாரு. நாங்க 2 அவரோட சேம்பருக்கு போனோம். வர சனிக்கிழமை காலேஜ்க்கு கமிட்டி விசிட் இருக்கான். சொல்லு. ஒரு நிமிடம் தயங்கிய தேவி தொடர்ந்தாள், வர்றவங்களுக்கு நானும் நந்தினியும் கம்பெனி கொடுக்கணுமா? இல்லைன்னா எங்க 2 ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாரா? நிம்மியின் முகம் மாறியது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது? நிம்மி தேவியை சமாதானப்படுத்தினாள். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அக்கா அதான் சொன்னனே, நான் பாத்துக்கிறேன். நிம்மியின் குரலில் தீவிரம் இருந்தது. மறுநாள் காலை கல்லூரிக்கு ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள்களுடன் வந்தார். கரஸ்பாண்டன்ட்டிடம் விசாரிக்க, இங்க படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்னோட பொண்ணுங்க மாதிரி, யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க,
நாடகம் ஆடினார். பார்த்து கொண்டிருந்த நிம்மிக்கு பற்று எரிந்தது. பொய் சொல்றாரு மேடம், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இங்கதான் இருக்காங்க. நிம்மி சொல்ல இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களிடம் உத்தரவிட்டார். அவங்கள கொண்டு வாங்க. தேவியும் நந்தினியும் கொண்டு வரப்பட்டனர். என்னம்மா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னதா இவ சொல்றா? கரஸ்பாண்டன்ட் நிம்மியை காட்டி பேசினார். சொல்லுங்கம்மா, யாருக்கும் பயப்படாதீங்க. கரஸ்பாண்டன்ட் சொல்ல, சார் எங்களுக்கு அப்பா மாதிரி நீங்க தப்பா வந்திருக்கீங்க மேடம். தேவி சொல்ல நிம்மி எக்கச்சக்கமாக அதிர்ந்தாள். ஏய், என்னடி சொல்ற? நேத்து நீ தூக்கு மாட்டிக்க போனது எதுக்கு? என்ன சொல்றீங்க, நான் எதுக்கு தூக்கு மாட்டிக்கணும்? தேவி கேட்க நிம்மி அயர்ந்தாள். நந்தினியை பரிதாபமாய் பார்க்க அவளும், சார் எங்களுக்கு அப்பா மாதிரி என்றாள். இன்ஸ்பெக்டர் நிம்மியின் அருகில் வந்தார். எங்க நேரத்தை இனிமே வீண் பண்ணாதம்மா, சொல்லிவிட்டு சென்று விட்டார். கரஸ்பாண்டன் நிம்மியின் அருகில் வந்தார். என்னம்மா அசோக் கதையெல்லாம் ரொம்ப படிப்பியா? ரொம்பவே உணர்ச்சி வசப்படுற. இது வாழ்க்கைம்மா, எங்க அடிச்சா எப்படி விழுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. சொன்னவர் கேலியாக சிரித்தார். தொடர்ந்தார், பயப்படாதம்மா, நான் உன்னை வேலையிலிருந்தெல்லாம் தூக்க மாட்டேன். நிம்மி திகைத்து போய் நின்றாள். அன்று இரவு மதுரைக்கு கிளம்ப முற்பட தேவி நந்தினி இருவரும் கண்ணீருடன் வந்து கைகளை பிடித்து கொண்டார்கள். எங்களை மன்னிச்சிருங்கக்கா, நாங்க அப்படி சொல்லலன்னா உங்களை கொல்றதா மிரட்டினாங்க. சி, அசிங்கமா இல்ல? அப்படி உயிரை காப்பாத்தி நாம என்ன பண்ண போறோம்? நீங்கெல்லாம் சராசரியான பொண்ணுங்க, கிளம்புங்க, என் முன்னாடி வராதீங்க. சொன்ன நிம்மி அவர்களை திரும்பி பார்க்காமல் விடுதியை விட்டு வெளியேறினாள். இப்ப சொல்லுடி, திரும்ப எப்படி நான் அங்க போக முடியும்? ரியாவிடம் நிம்மி கேட்க ரியா புன்னகைத்தாள். ஒரு பிரச்சனையும் வராது, நீ தைரியமா போயிட்டு வா. இருவரும் வெளியே வந்தனர். அப்போது நான்கு பேர் வெட்டுக்கத்திகளுடன் நிம்மியை சூழ்ந்தனர். ரியா அலறினாள், நிம்மி ஓடு! நிம்மி ஓட முயல ஒருவன் எரிந்த கத்தி அவள் கழுத்தில் வந்து குத்தியது. ரத்தம் பீரிட நிம்மி ஓடினாள். பிசாசு வேகத்தில் துரத்தியவர்கள் அவளை இழுத்து கீழே தள்ளினர். முகத்தில் தாறுமாறாக வெட்ட ஒரு கண் தெரித்து விழுந்தது. முகமெல்லாம் ரத்தமாக நிம்மி சாலையில் துடித்தாள். ரியா அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள். நிம்மி இறந்துவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்திய அந்த நாலு பேரும் போன் அடித்தனர். மறுமுனையில் கரஸ்பாண்டன்ட் எடுத்தார். என்னாச்சு? முடிஞ்சதுங்க ஐயா. அவளை இழுத்து ரோட்டுக்கு நடுவுல போடுங்க, ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கட்டும். சரிங்க ஐயா. ராமகிருஷ்ணன் கண்ணீரை துடைத்து கொண்டார். விஷால் பேச்சற்று போய் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு புரிந்திருந்தது, ரியா தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறாள். அதற்கு காரணம் தன் கண்முன்னே நிம்மியின் கொடூர சாவை பார்த்ததுதான். அவரிடம் விடைபெற்ற விஷால் வெளியே வந்தான். பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நன்றாக இருட்டி இருக்க எதிரில் வெள்ளையாய் புகை இருந்தது. நிம்மி ரத்தம் தோய்ந்த முகத்துடன் ஒற்றை கண்ணுடன் நிற்பதை கண்ட விஷால் புன்னகைத்தான். கேட்டான், நான் உனக்கு என்ன பண்ணணும்? விஷால் தன்முன் நின்றிருந்த நிம்மியிடம் மீண்டும் கேட்டான், உனக்கு நான் என்ன பண்ணணும்? எங்கிருந்தோ அழுகுரல் கேட்டது. விஷால் துணுக்குற்றான், என்னாச்சு உனக்கு? எந்த வகையிலையாவது தெரியப்படுத்து, என்னால முடிஞ்சத நிச்சயம் உனக்கு பண்ணுவேன். விஷால் சொல்ல நிம்மி அவனையே அசையாமல் பார்த்தாள். உன்னை கொலை செஞ்ச கரஸ்பாண்டன்ட பழி வாங்கணுமா? மீண்டும் அழுகுரல் கேட்டது. நிம்மி, எனக்கு புரியல, நான் சொல்றது சரின்னா சிரி, தப்புன்னா அழு. சொன்ன விஷால் மீண்டும் கேட்டான், உன்னை கொலை செஞ்ச கரஸ்பாண்டன்ட பழி வாங்கணுமா? அழுகுரல் கேட்க விஷால் திகைத்தான், வேண்டாமா? நிம்மி சிரித்தாள். அப்போது அந்த கேள்வி விஷாலுக்கு தோன்ற கேட்டான், உன் சாவுக்கு காரணம் கரஸ்பாண்டன்ட் தானே? அழுகுரல் கேட்டது. விஷால் எக்கச்சக்கமாய் அதிர்ந்தான். இல்லையா? நிம்மி சிரித்தாள். உன்னோட சாவுக்கு கரஸ்பாண்டன்ட் காரணம் இல்லைன்னா வேற யாரு? விஷால் கேட்க நிம்மியிடம் மௌனம். உங்க அப்பா என்கிட்ட சொன்னது பொய்யா? நிம்மி சிரித்தாள். ஏன் பொய் சொல்லணும்? மௌனம். என்கிட்ட நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? நிம்மி சிரித்தாள். என்ன சொல்லு. மௌனம். சரி, நேரம் வரும்போது காட்டிக்கொடு. நிம்மி சிரித்தாள், சட்டென்று மறைந்தாள். விஷால் வீட்டிற்கு கிளம்பினான். ஆர்த்தி தனியாக இருப்பாள், பயந்திருப்பாள். அவளிடம் போய் நடந்தது எல்லாம் சொல்ல வேண்டும். எண்ணியவன் பைக்கின் வேகத்தை அதிகப்படுத்தினான். அரை மணி நேரத்தில் வீடு வந்துவிட ஆர்த்தி பதட்டமாக அழைத்தபடி விஷால் வீட்டிற்குள் போனான். வந்துட்டியா? கேட்டபடி ஆர்த்தி ஓடி வந்தாள். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? விஷால் கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, என்ன நினைச்ச கவலைப்படாதப்பா, ஆர்த்தி சொல்ல விஷால் அவளை தழுவி கொண்டான். என்ன நடந்தது? ஆர்த்தி கேட்க விஷால் நடந்தது அனைத்தும் சொல்லிவிட்டு தன் தலையை பிடித்து கொண்டான். என்னாச்சுப்பா?
முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் டியூட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்ட முதல் கேஸ் பாடா படுத்துது. ரியா தற்கொலையா கொலையா? கொலன்னா கொன்னவன் யாரு, தற்கொலைன்னா காரணம் என்ன? ரியா வீட்டு ஜன்னல்ல கிடைச்ச கைரேகை யாரோடது? ராபர்ட் யாரு? எதுக்கு என் கிட்ட வந்து ரியாவோட மரணம் தற்கொலைன்னு சொல்லணும்? அவன் யாரோட ஆளு? நிம்மியோட அப்பா எதுக்கு பொய் சொல்லணும்? அப்போ நிம்மி வேலை பார்த்த காலேஜ்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா? நிம்மி என் கிட்ட என்னமோ சொல்ல நினைக்கிறா, அது என்ன? விஷால் சொல்ல ஆர்த்தி அவனை புன்னகையுடன் பார்த்தாள். ரிலாக்ஸ்டா, உட்காரு முதல்ல. விஷால் அமர்ந்தான். அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். நிம்மியோட அப்பா சொன்னது பொய். அவர் ஏன் பொய் சொன்னார்னு தெரிய அவரை அவருக்கு தெரியாமலேயே கண்காணி. ராபர்ட் தெரியும்னு ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல கரஸ்பாண்டன்ட் உள்ள கொண்டு வராத. நார்மலா பெரிய ஆளுங்க யாரும் பகிரங்கமா இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டாங்க. இது நிம்மியோட அப்பா சொன்ன கட்டுக்கதை. நாளைக்கு ஷர்மிக்கு போன் பண்ணி ராஜாஜி பார்க்குக்கு வர சொல்லு. அக்காவை பத்தி தங்கச்சிக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே வீட்டுல சொல்ல முடியாது. ஆர்த்தி சொல்ல அவளையே பெருமையாய் பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? ஆர்த்தி கேட்க, நீ டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவ. அதான் இங்க இருக்கனே, அது போதும். புன்னகைத்த ஆர்த்தி விஷாலின் இதயத்தை காட்டினாள். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா சாப்பிடு. ஆர்த்தி சமையலறைக்கு சென்றாள். ராஜாஜி பார்க். விஷால் ஆர்த்தி இருவரும் பைக்கில் போய் இறங்கினர். விஷால் காக்கி உடையை தவிர்த்திருந்தான். பூங்கா முருகன் கோவிலுக்கு சென்றனர். சாமி கும்பிட்டு விட்டு விபூதியை பூசிக்கொண்டு பிரகாரத்தை சுற்றும் போது ஆர்த்தி சிரித்தாள். என்னாச்சு? விஷால் கேட்க, இல்ல, நம்மளால மத்தவங்க மாதிரி ஊர் சுத்த முடியாது. வேலை செய்யும் போதே ஊர் சுத்தினாதான் உண்டு. ஆர்த்தி புன்னகைத்தாள். சாரிடி. விஷால் சொல்ல, ஏய் எதுக்கு சாரி இப்ப? எல்லாரையும் மாதிரி ஊர் சுத்த என் விஷால் என்ன சாதாரண ஆளா? ஆர்த்தி முகத்தில் தெரிந்த பெருமையை பார்த்த விஷால் புன்னகைத்தான். சாதாரணமான ஆள் இல்லையா? அப்போ யார் அவன்? விஷால் கேட்க, என் ஹீரோ. சிரித்த ஆர்த்தி, ஷர்மியை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க கேட்டாள். 4 மணிக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. சொன்ன ஆர்த்தியின் பார்வை கோவிலின் வாசலில் விற்கப்பட்டு கொண்டிருந்த மல்லிகை பூவின் மேல் செல்ல விஸ்வா பூவை வாங்கினான். ஆர்த்தியிடம் கொடுக்க புன்னகையுடன் பெற்று கொண்டாள். இங்க பூ நல்லா இருக்குப்பா, குண்டு குண்டா நெருக்கமா. இது குண்டு மல்லி ஆர்த்தி, எனக்கு மதுரை பிடிச்சிருக்குடா. ஆர்த்தி சொல்ல விஷால் புன்னகைத்தான். எனக்கும். சொன்னவனின் பார்வை ஸ்கூட்டியில் வந்திறங்கிய ஷர்மியின் மேல் நிலைத்த அதே வேளையில் ஷர்மி விஷாலை பார்த்து விட்டாள். இறங்கி அவனை நோக்கி வந்தாள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்றேன். உன்னோட அக்கா பத்தி விசாரிக்கணும். கேளுங்க சார். நிம்மி வேலை பார்த்தது எங்க? சென்னையில சார், ஒரு காலேஜ்ல. கல்லூரியின் பெயரை சொன்னாள். காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம்னு உன்கிட்ட எப்பவாவது நிம்மி சொன்னதுண்டா? ஷர்மி யோசித்தாள். இல்ல சார் என்றாள். விஷால் ஆர்த்தி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நிம்மிக்கு லவ் அஃபேர் எதுவும் இருந்துச்சா? விஷால் ஷர்மியின் கண்களை உற்று பார்த்தபடி கேட்க ஷர்மி தடுமாறினாள். இல்ல சார். ஷர்மி, உண்மைய சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்களே கண்டுபிடிச்சா நாளைக்கு உண்மைய மறைச்ச குற்றத்துக்காக உன் மேல நடவடிக்கை எடுப்போம். விஷாலின் குரலில் கடுமை ஏறியது. ஷர்மி பதறினாள். சார். சொல்லு. நிம்மி பின்னாடி ஒருத்தன் சுத்துனான். யார் அவன்? விஷ்ணு. அவன் பேரு. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான். நிம்மிக்கு அவன் மேல? இல்ல சார் என்று சொல்ல வந்த ஷர்மி விஷாலின் பார்வையில் பொய் சொல்ல முடியாமல் உண்மையை சொன்னாள். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். தட்ஸ் குட். அதான் உனக்கு நல்லது. நிம்மி விஷ்ணு ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க. உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது சார். விஷ்ணு வேலை பார்த்த கம்பெனி எது? ஷர்மி சொன்னாள். ஓகே ஷர்மி, நீ போலாம். தேங்க்யூ. விஷால் சொன்ன அந்த வேலையில் அவன் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான். ஹெட் கான்ஸ்டபிள். சார். சொல்லுங்க கந்தசாமி. ஒரு அதிர்ச்சியான செய்தி சார். சொல்லுங்க. ராபர்ட் செத்துட்டான் சார். விஷால் அதிர்ந்தான். எப்போ நடந்தது இது? எப்படி? 2 மணி நேரம் முன்னாடி சார், லாரி ஆக்சிடென்ட். லாரியை ட்ரேஸ் பண்ணியாச்சா? இல்ல சார், தப்பிச்சிட்டான். விஷால் ஒன்றும் சொல்லாமல் இருக்க கந்தசாமி தொடர்ந்தார். சார் சொல்லுங்க. இன்னொரு விஷயம். ரியா வீட்டு ஜன்னல்ல கிடைச்ச கைரேகை ராபர்ட்டோட ஒத்து போகுது சார். போலீஸ் ஸ்டேஷன். விஷால் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தான். கேஸ் பற்றி நன்றாக யோசித்து யோசித்து குழப்பம்தான் அதிகமாக இருந்தது. ரியாவிற்கும் ராபர்ட்டிற்கும் என்ன தொடர்பு? ராபர்ட்டின் கைரேகை எப்படி ரியாவின் வீட்டு ஜன்னலில்?
யோசிக்க ஒன்றும் புலப்படவில்லை. அப்பொழுது அவன் முன் நிழலாடியது. யார் என்று நிமிர்ந்து பார்த்தான். இவன் அன்று என்னிடம் அடி வாங்கியவன், ஷர்மியின் காதலன். தனக்குள் எண்ணிய விஷால் அவனுக்கு தன் எதிரில் இருந்த சேரை கண்களால் காட்டினான். உட்கார். அவன் உட்கார்ந்தான். உன் பேர் என்ன? ஹரி சார். என்ன விஷயமா வந்திருக்க? சாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு. என்ன விஷயம் சொல்லு. அன்னைக்கு சார் வீட்டுக்கு வரும்போது நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தேன். அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சார்கிட்ட சொல்லணும். சரி சொல்லு, கேட்குறேன். ஹரி சொன்னான். விஷாலின் புருவம் உயர்ந்தது. காஃபி டே. விஷ்ணு விஷாலுக்கு எதிரில் அமர்ந்திருந்தான். கேளுங்க சார், நிம்மியை எத்தனை வருஷமா தெரியும்? 4 வருஷமா சார். கடைசியாக எப்போ நிம்மியை பார்த்தீங்க? அவளோட பிறந்த நாளுக்கு அழகர் மலைக்கு கூட்டிட்டு போனேன். மிஸ்டர் விஷ்ணு, சாரி ஃபார் திஸ் க்வெஸ்சன். எஸ் சார். நிம்மி ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் ஹிந்து. உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு ஒன்றும் வரலையா? விஷால் கேட்க விஷ்ணுவின் முகம் மாறியது. அவள் என்னை ஹிந்துவாக பார்க்கல, நான் அவளை கிறிஸ்டியனாக பார்க்கல. நிம்மியோட அப்பா கூட உங்களுக்கு டேர்ம்ஸ் எப்படி? விஷால் கேட்க விஷ்ணு விஷாலை பார்த்தான். சொல்லத் தொடங்கினான். சார். தனக்கு முன் வந்து நின்ற கான்ஸ்டபிளின் மேல் விஷாலின் பார்வை பதிர்ந்தது. சொல்லுங்க. ராபர்ட் மொபைலில் பேசின விவரங்கள் பிரிண்ட் அவுட் கேட்டிருந்தீங்க. விஷால் மலர்ந்தான். பிரிண்ட் அவுட் வாங்கி கொண்டான். கடந்த 2 மாதங்களில் ராபர்ட் எங்கெல்லாம் ஃபோன் செய்திருக்கிறான் என்ற முழு விவரங்களை அந்த பிரிண்ட் அவுட் கொண்டிருக்க விஷால் ஆராய்ந்தான். மனதிற்குள் மகிழ்ச்சி பரவியது. ஆர்த்திக்கு ஃபோன் செய்தான். என்னப்பா சாப்பிட வீட்டுக்கு வர்றியா? ஆர்த்தி கேட்க ஒரு குட் நியூஸ், விஷால் சொன்னான். என்னது? குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, விஷால் சொல்ல ஆர்த்தி ஆர்வமானாள். யாருப்பா? விஷால் சொல்ல ஆர்த்தி அதிர்ந்தாள். கந்தசாமி, கிளம்புங்க, போய் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவோம். விஷால் சொல்ல ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமி விஷாலை ஆச்சரியமாக பார்த்தார். கிளம்பினார். அவரும் மற்றும் 2 கான்ஸ்டபிள்களும் ஜீப்பின் பின்னால் ஏறிக்கொண்டனர். விஷால் ஏற ஜீப் கிளம்பியது. வளர் நகரை 10 நிமிடங்களில் அடைந்தது. இந்த வீடுதான். ஜீப்பில் இருந்து அனைவரும் இறங்கினர். ஒரு கான்ஸ்டபிள் போய் காலிங் பெல்லை அடிக்க சற்று நேரம் பொறுத்து ஜான் கதவை திறந்தார். விஷாலை பார்த்து ஆச்சரியமானவர் மற்ற போலீஸ்காரர்களை பார்த்து திகைத்தார். நிம்மிய யார் கொலை பண்ணினாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு சார். விஷால் சொல்ல ஜான் விஷாலின் முகத்தையே பார்த்தார். அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க. விஷால் சொல்ல ஜான் முகம் மாறியது. இல்ல, நான் விடமாட்டேன். யாரையும் உள்ள வர விடமாட்டேன். உள்ளே சென்று கதவை பூட்ட முயன்றார். கான்ஸ்டபிள்கள் பிடிவாதமாக தடுத்தனர். சார், உங்க பொண்ணுதான் குற்றவாளி, எங்களை கடமையை செய்ய விடுங்க. இல்ல, அவ யாரையும் கொல்லல. இன்னைக்கு ஹரி என்ன பார்க்க வந்திருந்தான். அவன் சொன்ன ஒரு விஷயம் மூலமா தான் உங்க பொண்ணு குற்றவாளியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அன்னைக்கு ஹரி தப்பா நடந்தான்னு நான் அவனை அடிச்சிட்டேன். ஆனா ரூம்ல நடந்தது வேற. தன்னோட ட்ரெஸ்ஸை தானே கிழிச்சுக்கிட்டு வெறித்தனமா கத்துன உங்க பொண்ணை அடக்க ஹரியால முடியல. விஷ்ணு கிட்ட நடந்த விசாரணையில எனக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைச்சது. ஷர்மையும் விஷ்ணுவை லவ் பண்ணியிருக்கா. ஆனா விஷ்ணுவும் நிம்மியும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு தாங்க முடியாத எரிச்சல். ஷர்மிக்கு நிம்மிய சுத்தமா பிடிக்காதுன்னு விஷ்ணு சொல்லும் போது இந்த கேஸ்ல வெளிச்சம் வந்துடுச்சு. உங்க ஃபேமிலி டாக்டர் ரவிமர்மன் கிட்ட செஞ்ச விசாரணையில ஷர்மி ஹை டிப்ரெஷன் பேஷண்ட்னு தெரிஞ்சது. எல்லாத்துலயும் அக்கா தான் ஃபர்ஸ்ட். எல்லா நல்லதும் அக்காக்கு தான் நடக்குது. எனக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு யோசிச்சு யோசிச்சு ஷர்மி மனசுல நிம்மி மேல வெறி கூடி போச்சு. இறுதியா தான் காதலிச்ச விஷ்ணுவையும் நிம்மி கைப்பத்திட்டாங்கிற எரிச்சல்ல அவளை கொலை பண்ற அளவுக்கே போயிட்டா. சாரி, பண்ணிட்டா. அதுக்கு அவ தேர்ந்தெடுத்த ஆள் வாடகை கொலையாளி ராபர்ட். காலவாசல்ல ரியா கண் முன்னாடி ராபர்ட்டும் அவனோட ஆட்களும் நிம்மிய வெட்டி கொண்டாங்க. ரியா பயந்து போய் இந்த விஷயத்த பெருசு பண்ண மாட்டான்னு நினைச்ச ராபர்ட், ரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராபர்ட் மேல புகார் கொடுப்பான்னு அவன் எதிர்பார்க்கல. ரியா காலவாசல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகார் காப்பி ஃபைல்ல இருக்கு. எங்க அவளை விட்டு வச்சா மாட்டிக்குவோம்னு ரியாவை ஜன்னல்ல இருந்து பயங்கரமா மிரட்டி தூக்கு போட வச்சிட்டான் ராபர்ட். இந்த விஷயமெல்லாம் ராபர்ட் கூட்டாளி சேகரன் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சேகரன் இப்ப எங்க கஸ்டடியில இருக்கான். எப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தனோ அப்பவே உங்க முகத்துல அதிர்ச்சி தெரிஞ்சது. நீங்களா ஒரு கதையை சொல்லி எங்களை குழப்ப நினைச்சீங்க. உண்மையான குற்றவாளி உங்க பொண்ணு ஷர்மி. எங்க நாங்க ஷர்மியை அரெஸ்ட் பண்ணிடுவோமோங்கிற பயத்துல ராபர்ட்டை லாரி ஏத்திக்குள்ள ஆள் ஏற்பாடு செஞ்சது நீங்க. லாரி டிரைவரை மடக்கிட்டோம். எங்க கவனிப்புல அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? உங்க பொண்ணை கூப்பிடுங்க. விஷால் சொல்ல வீட்டிற்கு வெளியே சூறாவளி காற்று சுழன்றது.
விஷாலுக்கு புரிந்தது அது நிம்மி என்று. என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்க திரும்ப? விஷால் கேட்க சூறாவளி காற்று அவனை தூக்கியது, சுற்றி வீசியது. விஷால் முழு வேகத்தில் சுவரில் மோதப்பட்டு கீழே விழுந்தான். சுதாரித்து எழுந்த விஷால் கத்தினான், உன்னோட அப்பாவும் உன் தங்கச்சியும் தான் குற்றவாளிங்க. நிம்மியிடம் மௌனம். எதுக்காக இந்த ஆவேசம் சொல்லு. நிம்மியிடம் மீண்டும் மௌனம். வழிவிடு, அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். விஷால் சொல்ல ஜான் கண்களில் நீர். ஏன் நிம்மியா? அம்மாடி, அப்பா கூட பேசுமா? விஷாலை பற்றி உழுக்கினார். தம்பி, என் கூட பேச சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. அம்மா, நிம்மி. ஜான் தலையில் அரைந்து கொண்டு அழுதார். விஷால் கண்களை காட்ட கான்ஸ்டபிள்கள் அவரை ஜீப்பில் போய் அமர வைத்தனர். ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமி லேடி கான்ஸ்டபிள் ஒருவருடன் வீட்டிற்குள் சென்றார். எங்கோ பார்த்து கொண்டு பித்து பிடித்த நிலையில் இருந்த ஷர்மி வெளியே கொண்டு வரப்பட்டாள், ஜீப்பில் ஏற்றப்பட்டாள். விஷால் ஜீப்பில் ஏறி அமர எதிரில் கருப்பாய் புகையாய் முகம் முழுவதும் இரத்தத்துடன் ஒற்றை கண்ணுடன் நின்ற நிம்மியை பார்த்து அனைவரும் நடுங்கினர். நிம்மி, குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கோம், எங்களை வழிமறிக்காத. விஷால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கத்தினான். அப்பொழுது ஜீப்பின் முன்பக்க கண்ணாடியில் ஒரு வட்டமான போர்டு விழுந்து நொறுங்கியது. விஷால் என்னவென்று பார்த்தான். அதில் அபாயம் என்றிருக்க மண் தரையில் தமிழ் எழுத்துக்கள் கொண்டு தெளிவாக எழுதப்பட்டிருந்தது அந்த வார்த்தை, விடமாட்டேன். வண்டியை எடுங்க, விஷால் டிரைவருக்கு உத்தரவிட்டான். டிரைவர் பயந்தார். நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் வண்டி எடுக்கிறேன், விஷால் சொல்ல டிரைவர் தயங்கினார். பரவாயில்ல, வாங்க இந்த பக்கம். டிரைவர் சீட்டில் விஷால் அமர்ந்தான். இக்னிஷன் ஆன் செய்தான். ஆக்சிலரேட்டர் பெடலை முழுவதுமாய் அழுத்தினான். ஜீப் கொஞ்சம் கூட அசையவில்லை. விஷால் திகைத்தான். நறுமணத்தை மிக அருகில் உணர்ந்தான். டிரைவர் விஷாலை வெறித்து பார்த்தார். என்ன ஏது என்று புரிந்து கொள்வதற்குள் விஷாலை ஓங்கி அறைந்த டிரைவர் எட்டி உதைக்க விஷால் ஜீப்பிலிருந்து வெளியே வந்து விழுந்தான். ஹெட் கான்ஸ்டபிள் பதறிப்போய் விஷாலை பிடித்து தூக்க வர விஷால் எழுந்தான். டிரைவர் விஷாலை பார்த்து சிரித்தார். சட்டென்று அவர் முகம் கோரமானது. முகத்திலிருந்து ரத்தம் வந்தது. ஒரு கண் இருக்க வேண்டிய இடத்தில் குழி மட்டுமே இருக்க சத்தம் போட்டு அழுதார். நான் என்ன தப்பு பண்ண? என் வாழ்க்கைய அழிச்சிட்டீங்களே. டிரைவர் கேட்க ஜான் அழுதார். ஷர்மி இறுகி போய் அமர்ந்திருந்தாள். டிரைவர் ஷர்மியிடம் வந்தார். நோ, கத்திய விஷால் டிரைவரிடம் ஓடினான். டிரைவர் விஷாலை சீற்றத்துடன் பார்த்தார். நிம்மி, ப்ளீஸ், அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுவும் பண்ணாத. விஷால் டிரைவரை பிடித்தான். என்ன விடு, உச்சஸ்தாதியில் கத்திய டிரைவர் விடுபட போராடினார். விஷால் கந்தசாமிக்கு கண்கள் காட்ட புரிந்து கொண்டவர் விலங்கை எடுத்து டிரைவரின் ஒரு கையில் பூட்டினார். ஜீப்பின் கிராஸ் பாரில் விலங்கின் மறுமுனையை பூட்டினார். டேய், பெரிய அலறல் சத்தம் டிரைவரிடமிருந்து வர அவர் மயங்கினார். விஷால் நிம்மதி பெருமூச்சு விட்டான். கந்தசாமி, போலாமா கேட்டான். எங்கடா? கந்தசாமி கேட்க மை காட், விஷால் அதிர்ந்து போய் பின்வாங்கினான். கந்தசாமி ஷர்மியை பிடித்து இழுத்தார். ஷர்மி கீழே விழ, அம்மா நிம்மி, அவ பண்ணது தப்பு தான், அவளை விட்டுருமா? ஜான் அழுதபடி கதறினார். உஷ், யாரும் சத்தம் போடக்கூடாது, சொன்ன கந்தசாமி ஷர்மியை நோக்கி குனிந்தார். அவள் முகத்தை நிமிர்த்தினார். என்ன உனக்கு பிடிக்காதா ஷர்மி? எனக்கு தெரியாமையே போயிடுச்சே இது. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாத்தியா? நீ பிறந்த உடனே என் கையில கொண்டு வந்து குட்டி பாப்பான்னு கொடுத்தாங்க. ஐயோ, எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனது, ஃபர்ஸ்ட் டைம் கப் வாங்கினது, பெரிய மனுஷியானது, முத முதல்ல சேலை கட்டி பார்த்தது, இன்னும் நிறைய. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஷர்மி. உனக்கு ஏதாவது வேணும்னா வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே ஷர்மி. நீ கேட்டு நான் என்னைக்காவது முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? நீ விஷ்ணுவை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் விலகி இருப்பேனே. ராபர்ட் என்னை வெட்டும்போது ரொம்ப வலிச்சது ஷர்மி. ரத்தம் வர வர ரோட்ல ஓடுன, துரத்தி துரத்தி வெட்டினாங்க. ஒரு கண்ணு ரோட்ல விழுந்துடுச்சு ஷர்மி. ஐயோ, நீ இப்படி செய்வேன்னு நினைச்ச கூட பார்க்கல ஷர்மி. கந்தசாமி பெருங்குரல் எடுத்து அழுதார். விஷால் தன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டான். ஷர்மியின் உடல் நடுங்கியது, கண்களில் நீர். அக்கா, கதறலாய் வெளிப்பட்டது அவள் குரல். தப்பு பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உன்ன பார்க்கணுக்கா, என் முன்னால வா. ஷர்மி அழுதபடி கதறினாள். கந்தசாமி ஒன்றும் பேசாமல் அவளையே பார்த்தார். விஷாலிடம் வந்தார். நான் போறேன், ராபர்ட்டை கொன்னது அப்பா இல்ல, நான் தான். கந்தசாமி சொல்ல விஷால் நம்ப முடியாமல் பார்த்தான். என் ரியாவை தூக்கு மாட்டிக்க வச்சவன என்ன தவிர யார் கொல்ல முடியும்?
லாரி ஆக்சிடென்ட்ல அவன் சாகல, தப்பிச்சிட்டான். என்னை பார்த்து பயந்து ரோட்ல ஓடுனான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அரை மணி நேரம் ரோட்ல ஓட விட்டேன். ரெண்டு கையில அவனை பிடிச்சு முதுக உடைச்சு சாகடிச்சேன். அவன் வழியால துடிச்சு துடிச்சு செத்ததை பார்த்து அவ்வளோ சந்தோஷம் ஆனேன். என் ரியா எங்க இருக்கான்னு தெரியல. அவகிட்ட என்னால சொல்ல முடியல. நான் போறேன். அப்பாவை தண்டிக்க வேண்டாம். அவர் எந்த தப்பும் பண்ணல. ஷர்மி பாவம், அவ குழந்தை, அவளை ஒன்றும் பண்ணாதீங்க சொன்ன கந்தசாமி ஜானையும் ஷர்மியையும் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தார். இருவரும் கண்ணீருடன் நிற்க ஒன்றும் பேசாமல் திரும்பிய கந்தசாமி விஷாலிடம் சொன்னார், எனக்கு நீ நிறைய உதவி பண்ணியிருக்க, உன்னை தெரியாம தொல்லை பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு. விஷால் புன்னகைத்தான், எங்க இருந்தாலும் அமைதியா இரு, அடுத்த பிறவியில உனக்கு நிறைவான அமைதியான வாழ்க்கை கிடைக்கட்டும். கந்தசாமி மயங்கி விழுந்தார். அக்கா, ஷர்மி கதறினாள். கொடுங்காற்று சுற்றியது, வெறிபிடித்தது போல் சுற்றியது. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் அமைதியானது. விஷால் பெருமூச்சு விட்டான். கந்தசாமி மயக்கம் தெளிந்து எழுந்தார். சார், என்ன சார் ஆச்சு? விஷாலிடம் கேட்க, ஒண்ணுமில்ல, பயப்படாதீங்க சொன்ன விஷால் டிரைவரின் விலங்கை திறந்து விட்டான். டிரைவர், சார் என்று பதற, ஒண்ணுமில்ல, வாங்க போலாம் சொன்ன விஷால் அனைவரும் ஏறிக்கொள்ள ஜீப்பை எடுத்தான். ஒரு வழியா உன் முதல் கேஸ் முடிஞ்சது, ஆர்த்தி சொன்னாள். இடம் மீனாட்சி அம்மன் கோவில் பிரகாரம். பாவம் நிம்மியும் ரியாவும். ஷர்மி எப்படி இருக்கா? ஆர்த்தி கேட்க, குற்ற உணர்ச்சியில இருக்கா. அவ இயல்பாக இன்னும் கொஞ்சம் மாசங்கள் எடுக்கும்னு டாக்டர் சொல்றாரு. ஓ விஷால், சொல்லுப்பா. நான் உன் ஜாதகம் பார்த்தேன். உன் ராசி துலாம். உனக்கு இறந்தவங்க கண்ணில் தென்படுவாங்களாம். நிறைவேறாத ஆசையோட செத்து போய் ஆவியா அலைகிறவங்க உன் கண்ணுக்கு தெரிவாங்களாம். ஆர்த்தி சொல்ல விஷால் சிரித்தான். துலாம் ராசியில பிறந்த எல்லாருக்கும் இது பொருந்துமா? அது மத்த கட்டத்தை பொறுத்துப்பா. ஆஹா, சரி ஆர்த்தி, கொஞ்ச நாள் பேய மறந்துடலாம். ஓ, ஆர்த்தி புன்னகைத்தாள். இன்னைக்கு வைகை மெஸ்ல மத்தியானம் சாப்பிடுறோம், மால்ல படம் பார்க்கறோம், வீட்டுக்கு போய் ஒரு டீப் கிஸ் கம்ப்ளீட் பண்றோம். சீ, நிறைந்தது. வாசித்தோருக்கும் நேசித்தோருக்கும் நன்றிகள். கௌதம் கருணா.